ஏமா அந்த யானை சும்மாதனமா இருக்கு, அடிக்கலாம்ல, செக்மேட் பண்ணி சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும்ல. கவனமா நிதானமா ஆனீங்கன்னா அதெல்லாம் பாப்பீங்க. ஓகே மிஸ்டர். 15 என்னது? திரையை பகிருங்கம்மா, நீங்க செக்மேட் பண்ணதுக்கு அப்புறம் திரையை பகிருங்க யார், சரியா? அந்த செக்மேட் பேட்டர்ன்ஸ் பாத்துக்கலாம். ஓகே மாஸ்டர். சமமா தான் இருக்கு சஞ்சு, கம்மியா எடை போட கூடாது. டபுள் செக், சரி சமமா தான் இருந்தது, பரவாயில்ல, நல்ல ஒரு ரெக்கவரி தான். இருக்கிற சிப்பாயை முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம ஆடுங்க, ஏதாவது டபுள் அட்டாக்ல அந்த ரூக் எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. அவங்க சிப்பாய் எல்லாம் ஓரளவுக்கு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பொசிஷன் அப் ஆனதுக்கு பிறகுதான் இன்னும் கவனமா ஆடணும். உங்க சிப்பாயை கொடுக்காம அரசிய மாத்திரத்துக்கு முடியுதா அப்படின்னு பாருங்க, யோசிங்க, யோசிச்சாடு. செக்மேட் இன் மூவ் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் டு ப்ளே அண்ட் செக்மேட் இன் மூவ். மாஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சி, அடுத்தது போங்க. ஓகே மாஸ்டர்.
அடுத்தது போங்க, அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு குட் ஸ்போர்ட்ஸ் விட்டு அடுத்தது போங்க. இந்த தடவை பண்ண தப்பா அடுத்த தடவை பண்ணாதீங்க. இவங்க எந்த நாடுன்னு பாருங்க சஞ்சு. நார்த் கொரியா. சரி மாஸ்டர் சொல்லுங்க. யாஷ் நான் ஒரு குயின் எடுத்தா டிசைன் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் மகிழ்ச்சி. முதல் இடத்துக்கு போயிட்டீங்க பாருங்க. எஸ் மாஸ்டர். சரி அடுத்தது போங்க. அடுத்தது டிவிஷன்ல பாருங்க. ஓகே மாஸ்டர். யோசி கவனமா ஆடுங்க. டாப் பொசிஷன் அப்படியே ரீடெயின் பண்ண பாக்கணும். ஓகே ஹலோ மாஸ்டர். வணக்கம் சகோ. ஆரம்பிச்சிருங்க ஐயா. இந்த இடத்துல எத்சிக்ஸ் ஆடக்கூடாதுமா? ஏன்னா எத்சிக்ஸ்ல இருக்க அந்த சிப்பாயே அவங்களால அடிக்க முடியும். நைட்டு அடிச்சிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. எத்சிக்ஸ்ல இருக்க சிப்பாய் அடிச்சா அவங்களால G7 இருக்க சிப்பாய் திரும்பி அடிக்க முடியாதுல்ல. அது அப்சல்யூட் பின்ல இருக்குல்ல, அதனால அடுத்த தடவை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தப்பு பண்ணாதீங்க. யாஷ் திரையை பகிருங்க. அது ஒரு அட்டாக்கிங் மூவ் தான், நல்ல விஷயம் தான். நீங்க அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற இது நல்ல விஷயம் தான், நல்ல ஒரு அட்டாக்கிங் மூவ் தான். ஆனா என்னன்னா அந்த இடத்துல அதை அப்சல்யூட் பின் இருக்கிறதையும் சேர்த்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான், வேற எதுவும் இல்லை. சரிங்களா? பிலிப்பைன்ஸ் யாஷ், நீங்க இப்ப விளையாடுறவர் ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸ் முடிச்சிருங்க. அவ்வளவுதான், இது செக்மேட் பண்ணி முடிச்சிருவீங்க. கவனமா ஆடி செக்மேட் பண்ணி முடிங்க. முடிச்ச அப்புறம் திரையை பகிருங்க. நம்ம எல்லாருமே அந்த செக்மேட் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். டிசைன் பண்ணிட்டாங்கன்னா
டாப் டாப் பொசிஷன் எதுல இருக்கீங்க, எத்தனை குப்பைகளோட இருக்கீங்கன்றத பாக்கிறீங்க பார்க்கலாம். தியா திரைய பாக்கலாம். ஓகே மாஸ்டர். நல்லா விளையாடுறீங்க, அந்த வின்னிங் ஸ்ட்ரீக் அப்படியே ரீடெயின் பண்ணும், அந்த டாப் பொசிஷனையும் அப்படியே ரீடெயின் பண்ணும். அந்த கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் சரிங்களா. அது அது அப்படியே அதை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணும். ஓகே மாஸ்டர். ஓப்பனிங் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க தியா, அதுக்கப்புறம் நம்ம மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம். ஒரு நகரம் ஆனப்பறம் நான் யோசிங்க, நீங்க நல்லாவே யோசிக்கிறீங்க, அதனால யோசிக்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு சொல்ல வேணாம். இருந்தாலும் ஒரு நகரம் ஆனோன்னு யோசிச்சுட்டு அடுத்த நகர்வு ஆடுங்க. அவங்க நீங்க இப்ப விளையாடுறவர் வந்து ரீஸ் ரீஸ் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர் சரிங்களா. ஜெர்மனியோட தலைநகரம் பெர்லின், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க நாட்டோட கோடியை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஜெர்மனி பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெர்மன் சொல்றோம்ல, அது வந்து அவங்க டியூஷன் சொல்லுவாங்க, அப்புறம் டியூஷ்லாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம தாய் நாடுன்னு சொல்ற மாதிரி அவங்க அதை தந்தை நாடுன்னு தான் சொல்லுவாங்க, ஃபாதர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போயிடுங்க, அவருக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து குட் ஸ்போர்ட் சொல்லிட்டு அடுத்தது போயிடுங்க. இப்ப நீங்க விளையாடுறவங்க விளையாடுறவர் வந்து கசகஸ்தான் நாட்டை சார்ந்தவர்னு நினைக்கிறேன், நீங்க வேணா பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு ஒரு பிரீமியம் டைமண்ட் மெம்பர் மாவரு யோசிச்சு விளையாடுங்க பார்க்கலாம். இதையே NF3 விளையாடிட்டு D4 ஆடினாங்கன்னா அதை ஸ்காட்ச் கேம்னு சொல்லுவாங்க. இங்கே NC6 ஆடுறது கொஞ்சம் ஆடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, அவங்க D5 ஆடினா ஒரு டெம்போ கெயின் வரும் அவங்களுக்கு, அது ஒன்று தான். டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சஞ்சு திரையை பகிருங்க. ஆட்டத்தை திரும்ப சமநிலைக்கு கொண்டு வாங்க, எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. ஒரு சிறப்பான நகர்வு இருக்கு பாருங்க, அந்த நகர்வை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க வெள்ளையில இருக்கீங்கன்ட்டு வச்சுக்குவோம், இது வந்து அந்த நகர்வு கிடையாது. இருங்க, இதை ஒரு புதிரா எடுத்துக்கோங்க, எனக்கு அந்த நகர்வை சொல்லுங்க. நீங்க வெள்ளையில இருக்கீங்க, அப்ப குயின் F7 அவங்க ஆடி இருக்காங்க. குயின் F7க்கு பதிலா, குயின் F7க்கு பதிலா என்ன நகர்வு வந்து நீங்க ஆடி இருக்கலாம்? இந்த புதிருக்கு ஒரு 2 நிமிடம் எடுத்துக்கலாம், கண்டுபிடிச்சி சொல்லுங்க எனக்கு. பிஷப் F7க்கு பதிலா என்ன நகர்வு ஆடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. 2 நிமிடம், 2 மினிட் பசில். மாஸ்டர் சொல்லுங்க. ஜெயிச்சிட்டா மாஸ்டர்? சரி, திரையை பகிருங்க பார்க்கலாம். மாஸ்டர் டைம் அவுட் ஆயிடுச்சு, ஆப்போனன்ட்க்கு ஆப்போனன்ட் ஆயிடுச்சு, ஆட்டோ ஆயிடுச்சு. மகிழ்ச்சியா, திரையை பகிருங்க பார்க்கலாம். போங்க. Yeah.
இத விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் பேரை மாத்துங்க, உங்க பேர்ல மாத்துங்க. நீங்க டாப் பொசிஷன் வந்து கூட ஏபிசிடினு இருந்தா பேரை மாத்திட்டு அடுத்தது போங்க. சரியா? சரி, பேரை மாத்திட்டு யஷ்வந்த்னு போட்டா எப்படி வரும்? வராது. நீங்க ப்ரொஃபைல் உள்ள போயிட்டு உங்க பேரை வந்து மாத்திக்கோங்க, உங்க பேர்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு அடுத்தது போங்க. ஓகே மேம்.